ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட் ஹெல்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பகட்டி ரெசிபி. அதுவும் ரொம்ப சிம்பிளா ஒரு ஒயிட் கிரீம் ஸ்பகட்டி மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் வச்சா நம்ம ஒரு சாஸ் ரெடி பண்ண போறோம். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்பகட்டி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல்ல ஸ்பகட்டி வேணும். கடைகளில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லாம் இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்பகட்டி எடுத்துருக்குறேன், 250 கிராம் அளவுக்கு. அதுக்கு நமக்கு 1/2 கப் அளவுக்கு கிரீம் வேணும். அப்புறமா 1/2 கப் அளவு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நமக்கு, நான் இங்கே பேக்கான் எடுத்துருக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பேக்கானுக்கு பதிலாக மஷ்ரூம் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு கொஞ்சம் உப்பு, பெப்பர். அப்புறமா நான் இங்கே ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர். இதெல்லாம் தான் நமக்கு தேவை. முதல்ல நம்ம ஸ்பகட்டியை குக் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்க தொடங்கணும் தான், அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஸ்பகட்டியை விளையாடி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு அப்படியே மேலே நிற்கிற மாதிரி இருக்கும், கீழே சாஃப்டாக எல்லாமே தண்ணியில் வந்துட்டு மூழ்கிடும். இது வந்துட்டு எவ்வளோ நேரம் குக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக தண்ணியில் மூழ்கி அது வந்துட்டு கொதிக்க தொடங்கினதுலேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளோட ஸ்பகட்டி வந்து சாஃப்டாக குக் ஆகிடும். ஒவ்வொரு ஸ்பகட்டியுமே ஒவ்வொரு டைமில் குக் ஆகும், நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பகட்டியை பொறுத்து. நீங்கள் வந்துட்டு அதை எடுத்து செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக சாஃப்டாக இருக்கணும், அதே மாதிரி ரெண்டாக உடையிற மாதிரியான ஒரு திக்னஸும் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். தண்ணியை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி வந்துட்டு ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தண்ணியை ஃபஸ்ட்டே கொட்டிடாதீங்க. பாருங்கள், நம்ம ஸ்பகட்டி ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்பகட்டிக்கு சாஸ் பண்ண தொடங்கிடலாம். அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன். சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பட்டர், அது சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்த உடனேயே நம்ம கூடவே பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்து லைட்டாக ஒரு வாட்டி அதை வந்துட்டு பட்டரில் சாட் பண்ணிவிட்டு, நம்ம இப்போ அதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், அதுக்கப்புறமா வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் சாட் பண்ணலாம். எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக சாட் பண்ணும் அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் நறுநறுன்னு இருக்கணும், அப்போ தான் பாஸ்தாவுக்கு நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சமாக ஒரு நிமிஷம் அந்த மாதிரி மட்டும் வதக்கினா போதும். இப்போ அதில் பேக்கான் சேர்த்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் பேக்கான் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு கிரீம் சேர்த்துக்கலாம், ஹெவி கிரீம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை அப்படியே லைட்டாக சூடு பண்ண விடணும். ரொம்ப கொதிக்கணும்னு கிடையாது, லைட்டாக அது வந்துட்டு சூடானா போதும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் சூடாக இருக்குது. இந்த கேப்பில் நம்ம இதுக்கு தேவையான சீசனிங் போட்டுடலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர். இது கூட நீங்கள் வந்துட்டு வேணும்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லா ஒரு ஸ்பைசினஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அது கிளறிட்டு உடனே நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பகட்டியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விடணும். நீங்கள் ஸ்பகட்டி போட்டுட்டு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, அப்போ நம்மளுடைய அந்த கிரீம் எல்லாம் ட்ரை ஆகிடும். போட்டு ஒரு நிமிஷம் நல்லா அந்த ஸ்பகட்டி வந்துட்டு கிரீமில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிட்டு உடனே ஆஃப் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் 1/2 கப் அளவு நம்ம பாஸ்தா குக் பண்ணோம் இல்லையா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை கிளறிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோல்டர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே கடைகளெல்லாம் கொண்டு வைப்பாங்களே அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இந்த பாஸ்தா வச்சுட்டு கொஞ்சமாக அந்த கீழே இருக்கக்கூடிய சாஸை எடுத்து மேலே ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும், எல்லாம் வந்துட்டு பாஸ்தா மட்டும் ட்ரை ஆகி போயிடும். அதனால் கடைசியாக மேலே கொஞ்சம் சாஸு, அப்புறமா அந்த பேக்கான் எல்லாம் எடுத்து போட்டு மேலே லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஈட் ஹெல்த்திக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.